கோவில்களை விட்டு அரசாங்கம் வெளியேறணும், அதை உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கணும். அந்த உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா அந்த உரியவர்கள் யாருன்னு சொல்கிறாங்கன்னு ஏதாவது புரிஞ்சுக்க முடியும். இல்லை, உரியவர்கள்னால் அந்த இப்போது சில இடங்களில் வந்து கோயில்கள் வந்து அந்த பகுதியை சார்ந்தவர்கள் நிர்ணயித்து கொண்டிருக்கிறாங்க. நமக்குள்ள பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த கோயிலை, இப்போ நான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அதில் தமிழகத்தை சார்ந்த ஆதீனம் ஒருவர் பேசினார், மிக தெளிவாக பேசினார். ஏறக்குறைய 30-40% கோயிலில் இன்னுமே விளக்கு வைக்க முடியல, ஆனால் பல கோயில்களில் வந்து உண்டியலில் வர்றது அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. அப்போது அந்த இதில் வந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறது வேறு எதுக்கும் இல்லை, அந்த கோயில்களை அன்னைக்கு நில அந்த கோயில்களோட நிலங்கள், அந்த கோயில்களோட வருமானங்கள், அந்த கோயிலை மேம்படுத்துவதற்கு பலன் தரவில்லை. அரசாங்கம் உண்டியல் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறது. இன்னும் நான் 1000 குடமுழுக்கு அப்படின்னு சொன்னாங்க, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், 1000 குடமுழுக்கு நடத்தணும், முதலமைச்சர் 1 குடமுழுக்கு கூட போகல.